வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டு நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் 16 கிலோமீட்டர் பயணம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 326 உயர்வு. காயங்களுடன் மீட்கப்பட்ட 264 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. வயநாட்டில் உள்ள சாலையாற்றிலிருந்து 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. கனமழைக்கு இடையே கரையோர பகுதிகளில் தொடரும் தேடுதல் பணி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். முண்டகை பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்பு படையினர். ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 447 அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கித் காலிறுதிக்கு தகுதி. இந்தோனேஷியா ஜோடியை 5-1 என்ற புள்ளியில் கணக்கில் வென்று அசத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திருச்சி, காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராடுவதற்கு தடை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு 167,000 கனடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரக்கூடிய நீர் 98 மதங்கள் வழியாக வெளியேற்றம். கரூர் அருகே மாயனூர் செல்லாண்ணியம்மன் கோவில் பகுதி காவிரி ஆற்றில் நாளை பக்தர்கள் இறங்குவதற்கு தடை. வெள்ளப்பெருக்கை அடுத்து கரூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கரை புரண்டு ஓடும் காவிரி ஆறு. ஆர்வத்துடன் பார்த்துச் செல்லும் பொதுமக்கள். கல்லணை கால்வாயில் போதியளவு நீர் திறக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே விவசாயிகள் மறியல் போராட்டம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பதற்கு தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தூத்துக்குடியில் பால் விற்பனை கடையின் பூட்டை உடைத்து கோனை திருட்டு. ₹50,000 திருடிச் சென்ற கொள்ளையர்கள். முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா உள்ளிட்டோர் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வேண்டும். குட்கா முறைகேடு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிக்கை. சென்னை தாம்பரத்தில் மது அருந்தியபடி காரில் நின்று பயணித்த இளைஞர் கைது. இணையதளத்தில் வீடியோ வைரலான நிலையில் காவல்துறை நடவடிக்கை.
ஐந்தாண்டுகளாகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று மக்களவையில் ஆ ராசா குற்றச்சாட்டு. காலதாமதத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மிக விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உறுதி. வினாத்தாள் கசிவு பரவலாக இல்லாததால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம். வரும் ஆண்டுகளில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தீவிரமாக கவனம் செலுத்தவும் அறிவுரை. நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேல அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேல அந்த வீட்டோட மேல்கூரை விழுந்து அது மேல அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்தது இல்ல. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்க கூடாது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டை குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதிலமடைந்த ஒரு வீட்டிற்குள் இருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஜோன்மோல், கிறிஸ்டி, எப்ரஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பெண்ணிற்கு காலில் படுகாயம் ஏற்பட்டு இருப்பதாக இந்திய ராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்ததாக மீட்புப் படையினர் கூறியுள்ளனர். கேரள மாநில வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக மெப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4 நாட்களாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்குள் முடங்கியுள்ளனர். அவசர தேவைகளுக்கு அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பஸ் இல்லாத்தது புத்திமுட்டு தான். காரணம் ஒருபாட் ஆளுகൾ ஹாஸ്പിറ്റലിൽ போகുന്ന ആളുകളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാ പോവാ. അപ്പൊ അതൊക്കെ ഇപ്പൊ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണുള്ളത്. എന്നാലും പോകുന്നുണ്ട്. ലിഫ്റ്റ് വാങ്ങിയിട്ട് മറ്റുള്ള വണ്ടിയുടെ പേരിൽ കൈ കാണിച്ച് അതിലൊക്കെ കയറിയിട്ട് പോയിട്ട് പരിപാടി കഴിച്ച് വരും. வயநாட்டில் இருமுறை ஏற்பட்ட நிலச்சரிவிலிருந்து உயிர் தப்பிய ஸ்டீஃபன் என்பவர் அந்த பதபதைக்கு வைக்கக்கூடிய நினைவுகளை நம் செய்தியாளரோடு பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். ஒரு ஹெலிகோப்டர் ஒரு 4-5 ஹெலிகோப்டர் நம்மளை தலைண்ட மோளில் கூட பறந்தால் எந்தாயிருக்கும் ஒரு சவுண்ட். ஆ ஒரு சவுண்டான அனுபவப்பட்டது. மோம் பண்ணி அச்சா ஓடிக்கோன்னு பண்ணி மோம் கட்டிலில் கிடக்கிறது. பாரிய மூத்திரம் வச்சிட்டு அடுக்களைக்கு கேறி ஞான அப்படிக்கும் இவன் பண்ணப்படிக்கும் ஞாபக எழுந்திட்டு அடுக்களையிலெத்தி. மூணாளும் அடுக்களையிலோட்டு ஓடி. அது புழ பக்கத்தான நம்ம தாமசிக்கிறது. எந்த முற்றம் புழைய ஒரு 6 மீட்டர் வீதியுள்ளு. அப்போ நம்ம விசாரிச்சு புழைய கூட அல்ல வரல. அப்போ மோளிலேக்கு ஓடா விசாரிச்சு ஞானும் பாரியும் மோனும் கூட அச்சா ஓடிக்கோ பண்ணிட்டு அயல்வாசிகள் ஓடிக்கோளே பண்ணிட்டு நம்ம ஓடினது. ஞானும் ஓடிட்டு ஒரு 4 செகண்ட் கஷ்டி. ஒரு 4 செகண்ட் ஆகும்போது எந்த வீடுண்ட அப்படி முட்டைக்காருக்கு அறியா எந்த பாடியில் பாடின்னு மோளிலேக்கு ஒரு நர்சரி உண்டு. அதுலேக்கு ஓடி அப்படி எத்தி ஆ எந்த பாடின் தொட்டு மோளிலேக்கு ஞான எத்தி. எத்தும்போ ஒரு கறுத்த மண்ணு ஒரு லோகம் கம்பாடு ஒரு ஒற்ற இடி இடிச்ச செகண்ட் வேணும். 2 பாடிகளும் போய் போய் ஞாபகம் கண்டிப்பா போயிட்டுண்டாகணும். காரணம் ஆ ரோட்டில் எத்தியோண்டு ஞான ஒழுக்கில்பட்டு இவ்வளவு ஒழுக்கில்பட்டு மோன் மாத்திரம் வெள்ளத்திலோடு ஒலிச்சு போயிட்டு இப்ப முண்டக்கையில் உள்ளவர்க்கு அறியா ஸ்கூல் கிரௌண்டில் நடுபாகத்து ஞானெத்தி. ஞானொரு 2 செகண்ட் கொண்டு எந்த பாரியும் மக்கள் எல்லாரும் போயல்லோ. இன்னும் ஞாபக மரணம் முகாமுகம் கண்டு ஒரு 2 செகண்ட் கொண்டு ஞாபக புழையிலெத்தும். எந்த பாடி கழிஞ்சா கிரௌண்ட் கழிஞ்சா நேரம் புழையான. புழையில் எத்தின ஒரு சாஹரியத்தில் ஞாபக நேரம் கண்ணு திறந்து நோக்குமோ நம்மள முண்டக்கையில நர்சரி கட்டடத்தின் ஆ ஒரு 2 நில கட்டடம் இங்கே காணுது. ஒரு ചെറിയൊരു വെളിച്ചം ഇരുടാണ്. അത് കണ്ടപ്പോ എനിക്ക് ആശ്വാസമായി. ഞാൻ അവിടുന്ന് ഇത്ര കയറി ഷർട്ടും മുണ്ടും ഉടുതുണിയൊന്നുമില്ല അവിടുന്ന് കയറി ഞാൻ മെയിൻ റോഡിലേക്ക് എത്തി.